என்ன ரீசனுக்காக இது தயார் பண்ணி கொண்டிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதா, முதலாவது இலங்கை பூராவே நாங்கள் எங்கள் 45 நாள் பயணம் பெய்துட்டு வந்து அந்த பயணம் பெய்துட்டு வந்த ஊருக்கு நான் திரும்ப வரவும் இல்லை, திரும்ப அவங்கள நன்றி செலுத்தி விதமாக ஒன்றுமே செய்யலை. அதால் வந்த ஒருத்தரையும் டேங்க்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஹல்பு திருப்தி, நான் வந்த பாதையில் திரும்ப வந்து அவங்கள சந்திச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஹல்பு அந்த மன திருப்திக்காக பயணத்தை ஆரம்பித்து வரதுக்கு இருச்சு. இன்ஷா அல்லா இந்த பள்ளியிலே தூக்கம் படத்துல எழும்பி அப்படியே வாகனத்தை எடுத்துக்கணும் வந்துருச்சு. ஃபுல்லா இப்படி ஸ்டிக்கர் அடிச்சு இந்த பேர் இருக்கேன் லோகோ, அதோட ஒவ்வொரு ஊர்ல இருந்து நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படி ஃபுல்லாகவே ஸ்டிக்கரில் அப்படி அடிச்சு அப்படிதான் இந்த நிலைமையில் ஷோ மீ த வியூ அப்படின்னு சொல்லி அடிச்சு இப்படி வச்சிருச்சு. இது அதோட இந்த வேன் எதுக்காக தயார் பண்ணி கொண்டிருச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த எபிசோட் ஒன்றுக்காக அந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி இந்த பயணம் முடிவத்தோட நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். நீங்கள் தொடர்ந்தீங்கடும் எப்படியான ஒரு வேலை செய்யறதுக்கு இருச்சு அப்படின்னு சொல்லியத ரைட் அலமதுல்லாண்டு. அப்போ இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டேன், இப்போ இணைஞ்சு கொண்டே இருக்கோம். உடனே உடனே நாங்கள் அப்டேட் தர முயற்சி செய்தால்தான் நாங்கள் இவரை செஞ்சு கொண்டு இருச்சியதும் இவரை தயார்படுத்தி கொண்டு இருச்சியதும் அதை சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.